நம்முடைய வார்த்தையின் மூலமாக உலகங்களை சிருஷ்டித்தார். அவர் பேசினார், அப்படி ஆயிற்று. தேவனும் வார்த்தையும் ஒன்று, வார்த்தையும் தேவனும் ஒன்று. ஆதி முதல் கொண்டே நான் அதை உங்கள் மத்தியிலே அதை சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தார், அவர் தேவனோடு இருந்தார், வார்த்தை தேவனாய் இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதெல்லாம் அவர் மூலமாய் அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு வழியாக இருந்தது. வார்த்தையாகிய தேவன் மனுஷனானார். The word became flesh. தேவன் தம்முடைய வார்த்தையினாலும் தம்முடைய ஆவியினாலும் வானங்களையும் சர்வ சேனையையும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அதை நீங்கள் சங்கீதம் 33 சங்கீதத்திலே 6 பார்க்கலாம். Through the Holy Spirit and the Word, சுவாசத்தை வெளியே விடாமல் சொற்களை கதைக்க முடியாது. இந்த உலகம் ஒரு சொற்கள் அடங்கிய ஒரு உலகம். தேவன் சொற்களை உபயோகித்தே எல்லாவற்றையும், கண்கள் காண்பவை காணாதவை சகலதையும் கொண்டு வந்தார். இருளை பார்த்து வெளிச்சம் என்று சொன்னார். The Hebrew word is direct translated to English. Is light be. வெளிச்சம் உண்டாகட்டும். அவர் விசுவாசத்தின் தேவன். நீ நான் சொல்லலாம், அது தேவன் அப்படி சொல்லுகிறார். சோ நாங்கள் என்ன விதமாக இயங்குவது? நாமும் அவரை போல இயங்குவதற்கு தேவன் தம்முடைய ரூபத்திலும் சாயலில் நம்மை சிருஷ்டித்தார். அவரை போல நமக்கு வாயை கொடுத்தார். கவனமாய்கள், சகலத்தையும் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்த தேவன். வெளிச்சம் தொடங்கி சகல நாங்கள் சாப்பிடும் காரியங்கள், நாங்கள் எங்கள் ஜீவனுக்கு தேவையான எல்லாவற்றையும், இந்த சரீரத்துக்கு தேவையான சகலத்தையும் கொடுத்தது மன்றி, மனிதன் பாவத்திலே விழுந்த நேரத்திலே அவனுக்கு இலவச பாவ மன்னிப்பையும் கொடுத்து, அவனுக்கு ஒரு புதிய ஒரு இருதயத்தை சுபாவத்தையும் கொடுக்கும்படிக்கே, அவர் முதலில் அந்த பாவத்தின் தண்டனையை கட்டும்படிக்கே, அவர் தாமே அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டே அந்த சிலுவையிலே தம்மையை ஒப்பு கொடுத்து, அந்த மாசத்து குற்றமில்லாத தம்முடைய இரத்தத்தை சிந்தி, நமக்கும் அவருக்கும் இடையிலே இருந்த அந்த கையெழுத்தாகிய எல்லா கட்டளைகள், எல்லா கற்பனைகள், அவற்றை இராதபடிக்கு எடுத்து அது சிலுவையிலே ஆணி அடித்து, துறைச்சனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சார்ந்தார். மரணம் அவரை அடக்கி வைக்க முடியவில்லை. தேவாவியானவர் அவரை 3 நாளிலே எழுப்பினார்.
சிலுவையிலே அறையப்பட்ட அதே சரீரம் அழுகாமல், அது சேதமடையாமல் அந்த கல்லறையில் இருந்தது. அவர் ஆவியையும் ஆத்துமாவையும் அந்த சரீரத்துக்குள்ளே போகும்படி செய்து ஆவியானவர் அவரை உயிரோடு எழுப்பினார். அந்த காயமடைந்த அந்த சரீரம் ரோமர் 8:11 நீங்கள் வாசிக்கலாம். தேவன் நாங்கள் அவரை போல இயங்குவதற்கு நமக்கு முதலில் அவருடைய கிளாஸ் அவருடைய பிரிவிலே நம்மை சிருஷ்டிச்சு நமக்கு வாயை கொடுத்தார். வாய் சிருஷ்டிக்கப்பட்டது முதலாவது சாப்பிட அல்ல. முதலில் வாய் சிருஷ்டிக்கப்பட்டதன் காரணம் நான் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன். Why? To speak the word of God. இன்றைக்கு நாம் பேசும் இந்த சொற்களும் இருதயத்துக்குள்ளாய் போகட்டும். தேவ வார்த்தையே, சர்வத்தையும் சிருஷ்டித்தவருடைய வார்த்தையை, அவருடைய சொற்களை எங்கள் வாயிலே போட, அந்த வார்த்தை சிருஷ்டிப்பின் வார்த்தை எங்கள் வாய்க்கூடாக அது பேசப்பட்டு எங்கள் ஆவியும் அதோடு கலந்து சென்று அவரை போல இயங்கவே தேவன் நம்மை படைத்தார், பூமியை ஆளுவதற்கு படைத்தார். சபை நடத்த அல்ல, ராஜ்யம் பூமியிலே ஆளும்படிக்கு அவருடைய ராஜ்யத்தின் பகுதி பூமியை ஆண்டு சகலத்தை பரப்ப வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். சோ நாங்கள் மனிதனை சிருஷ்டிப்போம், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிப்போம். முதலாம் அதிகாரம் அவர்கள் இந்த பூமியை அதில் உள்ள யாவற்றையும் ஆண்டு கொள்ளட்டும். Let us create. Let them rule. நாங்கள் அவர்களை சிருஷ்டிப்போம், அவர்கள் ஆளுக செய்யட்டும். எப்படி ஆளுக செய்ய போகிறார்கள்? அவரை போல வார்த்தையினால், சொற்களினால், எங்கள் வாயிலே புறப்படுகிற சொற்களினால் நாம் ஆளுக செய்ய. நீ பேசாவிட்டால் ஆளுக செய்ய முடியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும், பாவத்தினாலே மனிதன் தேவ பிரசன்னத்தை இழந்து, தேவ சுபாவத்தை இழந்து, சாத்தானுக்கு அடிமையாகி, நோய்களுக்கு அடிமையாகி, பலவிதமான சாத்தானின் மோசடிகள் குழப்பங்களுக்கு, இன்றைக்கு இந்த பில்லி சூனியங்களும் பல வீட்டுக்கு வீடு, ஒழுங்கைக்கு ஒழுங்கை, இலங்கையிலே பில்லு சூனியம் புழுத்து கிடப்பதன் காரணமே ஆண்டவர் வரும் கடைசி நாட்களிலே நாங்கள் ஜீவிப்பது மட்டுமல்ல, அங்கேயே தொடங்கினது மந்திரவாதம், பில்லு சூனியம். பார்வோக்கு பார்வோனுக்கு பின்னாலே அங்கே மந்திரவாதிகள் இருந்தார்கள். இன்றைக்கும் எத்தனையோ பிரதம மந்திரிமார், ஜனாதிபதிகள், உலகம் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்கள் மந்திரகாரர்கள் அநேகமான நேரத்தில். அதனால் தான் தேவன் சொன்னார் 2 Timothy 2:2 ஆளுக செய்கிறவர்களுக்காய், அதிகாரங்களுக்காய் ஜபம் பண்ணுங்கள், அவர்களும் ரட்சிப்புக்குள்ளாய் வரும்படி. தேவன் சொன்னால் சொன்னதுதான், எல்லாமே உண்மை. தேவன் வாயை படைத்தார் தம்முடைய வார்த்தையை முதலில் பேச, இரண்டாவது அவர் கொடுத்த இந்த சரீரத்துக்கு பெலன் தேவை, அதற்காக அந்த உணவை அதை நாங்கள் சாப்பிட்டுக் கொள்ள வாயை கொடுத்தார். இயற்கையாகவே உணவு வயிற்றுக்கு போகும் வழி வாய். அது எல்லாருக்கும் சரி, வயிற்றாலே உணவு போக முடியாதவர்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸில் வேறு வழியாக அந்த உணவை அனுப்புவார்கள். சம் டியூப்ஸ் மூலமோ சேல, ஐ டோன்ட் நோ, தே வில் ஜஸ்ட் புட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வைட்டமின்ஸ் அண்ட் ரிச் திங்ஸ் டு கெட் இன் டு த பாடி, அந்த சரீரத்துக்குள்ளாய்.
தேவன் மனுஷனை சிரிச்சிட்டு, you know what he gave, தம்முடைய வார்த்தைகளை அவனுக்கு கொடுத்தார். He gave the word. ஏதேன் தோட்டத்திலே அவனை வைத்து அதை பண்படுத்தவும் அதை காக்கவும். ஆதியாகமம் 2:15, ரெண்டே ரெண்டு வேலை, கஷ்டம் இல்லை, நெச்சு வேர்வை சிந்த வேண்டியதில்லை. இந்த அடிப்படையில் அறியாமல் நீ சபையிலே எங்கேயும் போய் உட்கார்ந்திருக்கிறவன், ஆறாவது வந்த உடனே ஓடி ஓடி போய் உன் தலையை கொடுப்பதும், நீ ஏதோ ஒரு திக்க தரிசனத்துக்காக ஒரு குறி சொல்ற ஆள், ஒரு ஆள் வந்து உனக்கு ஏதோ சொல்லு மட்டும், வெளியிலே நீ குறி சொல்லி குறி கேட்டு உனக்கு பழக்கம், அதனால வாரம் ஒவ்வொருடையும் தலையை கொண்டு நிறுத்துறாய், எனக்கு என்ன எதிர்காலம், இந்த பிள்ளை கல்யாணம் கட்டுமா கட்டாதா, எனக்கு வீசா கிடைக்குமா, இது இதுக்கு குறைச்சலே இல்லை. மடிந்து போயிருக்கிறார்கள் இன்றைக்கு ஊழியர்கள். இதை சொல்லி அவர்கள் காசுகளை திருடுவார்கள். அந்த புத்தகத்தை வாசித்து பார், வேத புத்தகத்தை வாசித்து பார், உன்னுடைய சரித்திரமே இருக்கிறது, முடிவு எப்படி முடிய போகிறது, இயேசு வருகைக்கு முன்னதாக என்ன நடக்கும், குடும்பங்களிலே, பாடசாலையிலே, அரசாங்கங்களிலே, சபையிலே, ஊழியர்கள் எனப்பட்டவர்கள் மத்தியிலே, தேவருடைய ஜனம் எனப்படுகிறவர்களுக்கு என்ன நடக்கும், எப்படி அவர்கள் மனத்தாங்கள் அடைவார்கள், எப்படி ஒருவர் ஒருவர் பாய்ப்பார்கள், எப்படி பரிசுத்தம் இல்லாதவர்களாய், இணங்காதவர்களாய், கீழ்ப்படியாதவர்களாய் பெற்றாருக்கு நடக்குதா இல்லையா, தங்களை தாங்களே நேசிக்கிறவர்களாய். Read the Bible. அவர் எழுதின வாட்சியை வாசித்து பார், அது எல்லாமே உண்மை. ஒற்று பிள எந்த ஒரு விஞ்ஞானியை கண்டுபிடிக்கிட்ட பார்ப்போம், அவனுக்கு தான் மூல குழம்பும். You see, the science had to catch up with the Bible and not the Bible. We'll go behind science. விஞ்ஞானம் வச்சு நீ வேதத்தை நிரூபிக்கிறது இல்லை, விஞ்ஞானம் இப்படி எப்பயோ இருக்கின்ற தெரியும், நீ வேத வார்த்தைகளை அதுதான் அதை நிரூபிக்கும். இப்ப கொஞ்சம் வருஷங்களுக்கு முதல்ல தான் பூமி உருண்டையா இருக்கிறது கண்டுபிடித்தான், ஏசியா இப்போதே சொல்லித்தான், பூமியின் வட்டத்திலே வீற்றிருக்கிறவர். ஆஹா, நீ காடு கடம்பே எல்லாம் கடந்து போறாய், கப்பல்ல அங்கால போய் விழுந்துருவோமோ, பூமி சட்டையா இருக்குதோ. He who sits on the circle of the earth, Isaiah said. So God gave the word. சொற்களை கொடுத்தார், வார்த்தையை கொடுத்தார். ஆதாம் ஏவாள் அவர்கள் ஆண்டு கொண்டிருக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை நான் ஏற்கனவே அதிகாரம் கொடுக்கப்பட்டது. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் ஆதாமின் வாயில இருந்ததாக அங்கே இல்லை. அவனுடைய இருதயத்தில் இருந்ததாகவும் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார், கொடுக்கப்பட்ட வார்த்தையை தடுமாறி பாம்போடு பேசும் நேரத்திலே வார்த்தைகளை குறைத்து பேசினாள். தேவன் சொல்லாததை அது மட்டுமல்ல, கூட்டியும் பேசினாள். குறைத்து சென்னது எப்படி, எல்லா இந்த மரங்களின் கனிகளை நாங்கள் சாப்பிடலாம், இல்லை சாப்பிடவே சாப்பிடலாம், அதாவது தாராளமாய் சாப்பிடலாம். அடுத்தது என்ன சொன்னாள், இந்த மரத்தின் கனியை சாப்பிட வேண்டாம், சாப்பிட்டால் நாங்கள் சாவோம், இல்லை சாகவே சாவாய், செத்துக்கொண்டு சாவாய், குணமாக அது ஒரு வருத்தம் ஒருவருக்குள்ளே இருந்து அவரை சாகடித்து கொஞ்சம் கொஞ்ச நாள் இருக்கு அவர் சாகிறதுக்கு புற்றுநோய்,
That's called in dying, you die. In other words, death came inside. Maranam oravi adu ulle vandade. Avan aavi aathmavai pirithadu. Now, adukku pora enna sonnal? Andha marathai thodavunam ennu sonnal. Pilai. Eemaalin vaayile irundha vaarthai pilai. Ey, Eemaalin irudhiyathile irundha vaarthai pilai. அந்த வார்த்தையை சரியாக வாயிலே போடவில்லை. இன்றைக்கு எத்தனை பேர் நீ இங்கே இருக்கிறாய், நீ எந்த இடத்திலே இருந்தாலும் பரவாயில்லை, தேவனுடைய வார்த்தை உன் வாயிலே உன் இருதயத்திலே இருக்கிறதா? அதான் காரணம். நீ எத்தனை வருஷம் ரசிக்கப்பட்டு சொல்லாதே, நீ எந்த ஒரு பொஷான ஊர்ல இருக்கிறாய் என்று எனக்கு சொல்லாதே. ஒரு நாகரிகம் நிறைந்தவன், உனக்கு ஒரு காரில் 22 காரும் இருக்கலாம். Do you have the word in your heart and in your mouth? தேவன் எங்களுக்கு கொடுத்த வார்த்தை இந்த உலகத்தை நாம் ஆண்டு கொள்ளும்படி, அது நம்முடைய வாயிலே நம்முடைய இருதயத்திலே இருக்கிறதா? அதுதான் கேள்வி. உபாகமம் 30 அதிகாரத்திலே நீங்கள் வாசித்தால், தேவாவியானவர் மோசை மூலம் என்ன சொல்லுகிறார்? நான் இன்றைக்கு உனக்கு கற்பிக்கிற இந்த வார்த்தைகள், அவற்றை நீ சமுத்திரத்தை கடந்து அங்காலே போய் யார் அதை கொண்டு வருவார்கள்? வானத்துக்கு ஏறி அதை யார் அங்கே இருந்து கொண்டு வருவார்கள்? அல்லது பாதாளத்தில் இருந்து அதை யார் கொண்டு வருவார்கள்? இன்று நீ உன் இருதயத்திலே சொல்லாதே. இந்த வார்த்தைகள் உனக்கு மிகவும் அருகே. இன்றைக்கு நான் பேசும் இந்த வார்த்தைகளை நீ கருத்தாய் நீ கேட்காவிட்டால் நீ வந்தது வீண், நீ என்னை பார்க்கிறது வீண், நீ வர வர சபைகளுக்கு ஓடி போறது வீண். நீ சும்மா கேசட் செய்யும் சிடி செய்யும் வேண்டி பக்கத்துக்குள்ள போட்டு போறது வீண். இந்த வார்த்தை உன் அருகிலே, இந்த வார்த்தை உன் வாயிலே, இந்த வார்த்தை உன் இருதயத்திலே, நீ அதை கேட்டு செய்யும்படிக்கு நான் இன்றைக்கு உனக்கு இவைகளை உனக்கு முன்பாக வைக்கிறேன். மரணமும் ஜீவனும் சாபமும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். நீயோ ஜீவனை தெரிந்து கொள். நீ சபைக்கு வந்து ஒன்று மாகாதே. வாலிப பிள்ளையை கே, நீ விரும்பியிருக்கிற அந்த படியன் உனக்கு ஜீவன் ஆகாது. அல்லது அந்த கேர்ள், பொம்பளை பிள்ளை இல்லை, மனுஷன் அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷன் கோழியாயிருந்தது. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, அவருடைய ஜீவன் ஒளி. அவர் சொன்னார், நான் உலகத்திலே இருக்கும் வரை நானே உலகத்து கோழி. நீ அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீ ரட்சிப்படைந்திருந்தால் நீ இந்த உலகத்து கோழியாயிருக்கிறாய். நீ போகும் இடமெல்லாம் இந்த வெளிச்சத்தை போல நீ பிரகாசிக்கிறாய். That's the shining light. And Jesus said, let your light shine before men. உன் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். இங்கே அவருடைய வார்த்தை பெருக பெருக பெருக, இருதயம் நிறைய நிறைய நிறைய, அந்த வார்த்தை உன் வாயாலே வந்தே தீரும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். மத்தேயு 12:34 தொடக்கம். You read all that. அந்த வார்த்தை, தேவன் கொடுத்த வார்த்தை ஏமாளின் இருதயத்திலே சரியாக இருக்கவில்லை. அதனாலே சரியாக பேச முடியவில்லை. சொல்லுவாங்க, பானையில் இருந்ததான் அவன் பிதவர். சரியான வார்த்தை அவர் கூறப்பட்டது. சர்வ வல்லமை உள்ளவருடைய வார்த்தை இதயத்திலே அது இருந்து அதை அறிக்கை பண்ணி இவள் ஆதாமோடு
அதை இட்டு பேசி அந்த வார்த்தையை புதனிடம் கொடுத்திருந்தால் அந்த பாம்பு தந்திரமாக வந்து பேசும். அந்த நாளிலே ஆதாம் எங்கே நின்றிருப்பான்? நிச்சயமா அவளுக்கு பக்கத்திலே. வேதம் என்ன சொல்கிறது? ஏவாள் பாம்பினால் வஞ்சிக்கப்பட்டாள், ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. உனக்கு ஆதியாகமும் இந்த மூன்று அதிகாரத்திலே இதுகள் உனக்கு இருதயத்திலே படவில்லையானால் நீ போர்டு இல்லாத ஒரு பஸ், நீ எங்க போகிறாய் உனக்கே தெரியாது. பெரிய ஒரு காற்று நடுவில் உன்னை விட்ட மாதிரி உனக்கு எந்த வழியிலே வெளியே வரன்னு தெரியாது. You are just blinking. I don't know which way to go. ஏவாள் சதியாக இருதயத்தில் வச்சிருக்கவில்லை. தட்டுமாறி சொன்னார், சாப்பிட வேணாம் என்று சொன்னார், அதை தொடவும் வேணாம் என்று சொன்னார், அது சாப்பிட்டால் சாவீர்கள் என்று சனிங்கள் சாகவே சாவதில்லை. பொய்யன் பொய்க்கு தாப்பன் அவனிடத்தில் ஒன்றுமே இல்லை. வாய் திறந்தார் போய் போய் பேசிக்கொண்டு தெரியவாயா, உன் தாப்பன் பிசாஸ். ஏ தாப்பன் எப்படியோ பிள்ளைகள் அப்படி இருப்பார்கள். நீங்கள் நடக்கிறத பார்த்து மத்தாக்கள் பார்க்கற நேரத்தில் உங்களோட கடவுள் யாருன்னு சொல்லி, தேவன் யாருன்னு சொல்லி ஜனம் அறையும். காணியை திருடுகிறாயா, எல்லையை மாற்றுகிறாயா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்கு தகப்பனாக இருக்க முடியாது. விடு, சொல்லிக்கொண்ட தெரியாது. உனக்கு தகப்பன் பிசாஸ். கொல்ல வகை தேடிய பரிசேயரை பார்த்துட்டு இயேசு சொன்னார், என்னத்துக்கு நீங்கள் என்ன கொல்ல போறீர்கள்? And finally he said, you know why? Because your father is a devil. லூக்கா 8 அதிகாரம் யோவான் 8 அதிகாரம் வாசிச்சுப்பார். உன்னுடைய தாப்பன் பிசாஸ். That's why you want to kill me. So இந்த வார்த்தை பிள்ளையாக வாயினாலே வந்தே பாம்பினாலே ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு ஆதாம் முழிச்சகனோட இருந்தான். அவளை கரெக்ட் பண்ணுவான். அல்லது முதல்ல ஆரம்பத்திலேயே இந்த பாம்பு வராதபடிக்கு வெளியால் அனுப்புவோம். வார்த்தை அறிஞ்சதுக்கு பிறகு தேவன் கிறிஸ்தே புருஷன் மனைவி பிள்ளைகள் இதுதான் ஒழுங்கு. அடைக்கலம் குருவி உயர பறந்தாலும் பறந்தாது. ஐயர் உனக்கு கணக்கு தெரியுமென்று நினைக்காது, கொஞ்சம் படிச்சிருந்தன்னு சொன்னாலும் புருஷன் ஒன்றும் இல்லை, சரியான ஒரு 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 மொக்கனண்டு நோ. அவனுடைய இடத்தை நீ எடுக்க முடியாது, எடுத்தாலும் குடும்பத்துக்கு ஆபத்து. நீ புத்தி சொல்லலாம், அடக்க முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. நீ சாபுரியமாக அவனை சுத்த முடியாது. மலைப்பாம்பு போற சோ இந்த வார்த்தை சரியான இடத்தை எடுக்காதபடியால் பிசாசு ஏவாளை வஞ்சித்து அவள் முதலில் சாப்பிட்டாள், இன்னமும் மரணம் வரவில்லை. ஏன்? மனிதனுக்கு தான் முதலில் கொடுத்தார் அந்த வார்த்தையை. அவன் மனைவியோடு பயந்து கொண்டான். ஆனா என்ன மாதிரி தடுமாறி பேசியிருக்கிறான் என்பது பாருங்க. கொஞ்சம் ஆதாம் அவளுடைய கரத்தில் இருந்து வாங்கி சாப்பிடும் வரை மரணம் அவர்களை தொடவில்லை. ஆராய்ந்துவார் வார்த்தையை. And the moment Adam ate, Adam சாப்பிட்டதும் death came, மரணம் அங்கே வந்தது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்து கொண்டார்கள். தேவனுடைய மகிமையாற்று போயிட்டு ஏவாள் பிசாசின் குரலுக்கு செவி கொடுத்தாள். ஆதாம் ஏவாளின் சொல்லுக்கு குரலுக்கு செவி கொடுத்தார். ஆகவே ஆதாம் சாத்தானின் குரலுக்கு செவி கொடுத்தார். விளங்கினாக்கள் கையை வைத்துவோம். ஏவாளுக்கு கீழ்ப்படிந்ததன் மூலம் ஆதாம் தன்
தன்னை பிசாசின் அதிகாரத்துக்கு கீழே போட்டார். உலகம் அனைத்தும் தலைகளாகியது, எல்லாமே சகலதும் தேவனுடைய ஒழுங்கை விட்டு மாறியது. இன்றைக்கு நிலைமை ஏன் கேட்கறீங்களா? ஏன் ஹாஸ்பிட்டல்ஸ், என்னதுக்காக இது பிரச்சனை, என்னது வாய் யுத்தங்களும் அது மிகவும் குடும்ப பிரிவினைகளும் சபைகள் கிடக்கிற நிலைமையும் பிரிவினையும் சண்டையும் வாய்ப்பேச்சும் சாபங்களும் சூரியங்களும் வாய். The devil is still running. பிசாஸ் இன்னமுமாக அவன் அதிகாரம் கல்வாரியில் உடைக்கப்பட்டும் அவன் சிலரை அறியாமையினாலே பிடித்து தன்னுடைய ஊழியக்காரர்களாக்கி அவர்களுக்கு பணத்தையும் அதையும் இதையும் செல்வங்களையும் கொடுத்து பிசாசு கொடுப்பானா? நூற்றுக்கு 100%. எத்தனை உதவக்காக என்னிடம் கேட்டுட்டது, உனக்கு இத்தனை இவ்வளவு உண்டியல் தரவேண்டு, இங்கே இருக்கிறாயா? இயேசு இடத்துல சொல்லவே எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பேன், உனக்கு விழுந்து வணங்கினால் சரி எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுப்பேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் ஒப்பு கொடுத்தது? ஆதாம், அடம். இயேசு வந்தார் இரண்டாவது மனுஷனாக. முதல் மனுஷன் பஞ்சாபியின் வாய்க்கு கேட்டு குரலை கேட்டு அந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே போனான். வாய திறந்திருக்கலாமே மிஸ்டர் அடம். நோ இன்னவா, தட்ஸ் மை காட் ஹட் டு டெல் ஹிம், உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கு, நீ கஷ்டப்பட்டு தான் நீ வேலை செய்வாய், போ. ஆனால் அவைகள் எல்லாம் ஆண்டவர் கிறிஸ்து தேவன் மனுஷனாகி இரண்டாம் ஆளாக வந்ததுக்கு பிறகு மாற்றம் அடைகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் பழைய சந்ததி எல்லாமே ஒழிந்து போயிச்சு, எல்லாம் புதிதாகியது. 2 கொரிந்தியர் 5:17, you are a new creature. யாரும் கிறிஸ்தவனாக முடியாது, கிறிஸ்தவனாகும்படி கொடுத்தவன் கேட்கவும் இல்லை. தேவனுக்கு கிறிஸ்தவன் எனப்பட்டவனுக்கு சம்பந்தமே கிடையாது. கேள்வி ஒன்று, நீ ரத்தத்தினாலே கழுவப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நுழைந்தாயா? ஒரே வாசல் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மட்டும் நீ நுழைந்தாயா? அதுதான் கேள்வி. அதர்வைஸ் யூ ஆர் அவுட்சைட், நீ வழியாலே வாசல் வழியாய் உள்ளுக்கு போகவில்லை. சுதேவன் கொடுத்த வாத்தி அவர்கள் இருதயத்தில் வைக்கவும் இல்லை, சரியாக பேசவும் இல்லை. சரி, இயேசு வந்ததும் பிதா அவருக்கு வார்த்தைகளை கொடுத்திருந்தார். உபாகமம் 18 நீங்கள் வாசித்தால் 18 உங்களுடைய சகோதரர்கள் நடுவில் இருந்து ஒரு ஆளை நான் எழுப்பவேன், அவருக்கு என் வார்த்தைகளை அவர் வாயிலே போடுவேன், அவர் என் வார்த்தைகளை உங்களோடு பேசுவார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாத யாரோ அவர்களை ஜனத்தில் இருந்து விலக்குவேன். மோசே மூலமாக தேவன் பேசினார். சோ அதுக்கு பிறகு 4000 பிறகு இயேசு வந்தது. அவர் என்ன சொன்னார்? நான் சுயமாக ஒன்று பேச முடியாது, எதை நான் கேட்கிறேனோ அதையே நான் பேசுகிறேன். வார்த்தையானவர் மனுஷனானார். வெளிச்சம் உண்டாவதாக என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, வார்த்தையாகிய தேவன் மனுஷனானார். தேவன் நம்மோடு இம்மானுவேல். அதன் பிறகு யோவான் 12 அவர் சொன்னார், என் சுயமாய் நான் ஒன்றும் சொல்ல முடியாது, உங்களோடு என்னென்ன பேச வேண்டும், என்னென்ன காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எல்லாம் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார், அதை மட்டும்தான் நான் உங்களோட பேசுறேன்.
எப்படி மட்டுமாயி ஒன்றுமே எனக்கு தெரியாது. I have to only speak whatever I received. அதை நீ வாசித்து பார்க்கலாம். 12:47 தொடக்கம். இயேசு கூட எவரை போலவும் அதுக்கு முந்தி வந்த எந்த திக்கதரிசியை போலவும் பேச அனுமதி கிடைக்கவில்லை. He could not choose his own words, brother, the Son of God. தேவகுமாரனா இருந்தும் அவர் மனுஷகுமாரன் என்கிற அந்த ஸ்தானத்திலே தான் இயங்கிக் கொண்டிருந்தார். அன்றைக்கு நான் சொன்னேன், உங்களுக்கு தெரியுமா சிலுவையிலே பிசாசை ஆண்டவர் இயேசு தோற்கடித்து முறியடித்ததே தேவகுமாரனாக அல்ல, மனுஷனாக. ஏன் உன்னையும் என்னையும் அவர் ரெப்ரசென்ட் பண்ண, பிரதிநிதியாக எல்லாவற்றிலும் எங்களைப் போல அவராக வேண்டியிருந்தது. அந்த பாவ சுவாபத்தோடு அவர் மாற்றப்பட்டு தொங்கினார். அதனாலே தான் தேவன் அவரை கைவிட்டார். ஏன் என்னை கைவிட்டு இரண்டு கத்தினார் அல்லவா? அந்த பிசாசுடைய பாவ சுவாபம், அந்த பாம்பினுடைய சுவாபம் உள்ளே இருந்து டக்குன்னு ஒரு நேரத்தில் அங்கே மாறியது. அந்த நேரம் பிதா அவரை பார்க்க முடியாது. தேவ கோபாக்கினி இறங்குகிறது எல்லா மனுஷருக்காக, உனக்காக, எனக்காக நிச்சயத்துக்குமான தண்டனை கட்டப்படுகிறது. இனிமேல் ஒரு பலி தேவையில்லை. Oh my God. Oh my God. தேவன் தம்முடைய குமாரன் இயேசு அவரை நமக்காக ஒப்பு கொடுத்தாரே. அல்லாஹ் தேவனிடத்தில் போய், டாடி எனக்கு அது வேணும் இது வேணும், எனக்கு இங்கே தருவீங்களா என்றால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, கொடுக்கறது எல்லாம் உனக்கு அவர் மூலமாகவே கொடுத்துட்டேன். அவருக்குள்ளதான் எல்லாமே இருக்குது. ஒரு ஒன்றும் இல்லை, சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்கு ஒப்பு கொடுத்தாரே. ஆனால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடாதிருக்கிறது. அப்படி You devil, you come out of her in the name of Jesus. விடுசரோடே, இயேசுவின் நாமத்திலே விடை. அவள் பரிசுத்தவான்களின் சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு அவள் அழைக்கப்பட்டிருக்கிறாள். பரிசுத்தாவியானவரே, இந்த பிள்ளையும் ஆபிரகாமின் குமாரத்தை எத்தியோ பேர் இங்கே வேறு வேறு ஸ்தானங்களில் நிலைகளில் இருக்கிறார்கள். வார்த்தையை கேட்க முடியாது, வார்த்தையை பிடித்துக் கொள்ள முடியாது. இவள் பயிரங்கமாக இங்கே காண்பிக்கிறேன், எல்லா கயிறுகளையும் அறுக்கிறேன். விடுவினை இயேசுவின் நாமத்திலே. ஷரோன், பிசாசுக்கு அதிகாரம் இல்லை, உன்னேரம் ஒரு அதிகாரமும் இல்லை. சொல்ல இயேசுவின் நாமத்திலே. ஏற்பட்டு செய்வார் பார். தேவ வார்த்தையை சொல்லப்படாது தடை பண்றதை பார். வாயை திறந்து விடும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே சொல்லுஷரம். பிசாசே, என்னை விட்டு அகன்று போ. நான் தேவனுடைய பிள்ளை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் உன் கையில் இருந்தே விடுதலையாக்கப்பட்டே. என் சரீரம் இயேசுக்குரியது, இயேசு எனக்குரியவர். Thank you, Jesus. Thank you, Jesus. வார்த்தையை பகுதியாக எடுக்காதே. தேவன் பேசுவதை கேளுங்கள். அவர் கல்வி ஊழியம் செய்வார்.
நீ உன்னுடைய ஞானங்கிற ஆணவத்துக்கு இந்த வாழ்க்கைக்கு நீ சாகாவிட்டால் இன்னும் ஒரு ஆத்மாவுடைய பாரம் உனக்கு வரவே வராது. புறர் வாழ வேண்டுமெனில் நாம் சாக வேணும். இந்த வாழ்க்கைக்கு இந்த வாழ்க்கையை விரும்புகிறவன் அதை இழந்து போவான். இந்த வாழ்க்கையை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். ஏமாற்றம் அடைவாய். சீக்கிரம் உன் வாழ்வு நாட்கள் முடியும். வெகு சீக்கிரத்திலே பிறகு டேப்பர் ரீவைண்ட் பண்ணி அங்க கொண்டு போய் அங்க இருந்து நான் வாத்திய எடுத்து நான் அறிக்கை பண்ணட்டும் செய்துவார். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமேவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியானவரை பெற்று இனி வரப்போகிற வல்லமை ருசித்தும் கர்த்தருடைய நல்வாத்தியை ருசித்தும் மறுதளித்து அதாவது பக்க வழியாய் விழுந்தவர்கள் எங்க பக்க வழியாய் விழுறது? ஆத்மாவுக்குள்ளே நுழைந்தவர்கள், இந்த உலகத்தின் வாழ்க்கைக்குள்ளே நுழைந்தவர்கள், எனவா எனவா சும்மா வந்து போகிறவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், ஆத்மாவிலே ஜீவிக்கிறவர்கள், மாமிச சிந்தை மரணம். இந்த உலகத்துக்குரிய சிந்தனை வார்த்தையோடு போகாத யோசனைகள் மரணத்தை கொண்டு வரும். உன்னுடைய ஆத்மாவை தேவனிடத்தில் இருந்து பிரிக்கும். ரோமர் 8 மாமிச யோசனைகள் மரணம். அதான் தேவன் சொன்னாரின் சிந்தனைகள் உன் சிந்தனைகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல. She now is taking down notes. She's taking down notes. நீ என்ன செய்ய போகிறாய்? இன்றைக்கு எத்தனையாவது தடவை வாழ்த்து கேட்கிறாய்? உனக்கு ஏற்கனவே கூறப்பட்ட வார்த்தையை கொண்டு போய் என்ன செய்தாய்? ஏவாள் மாதிரி சரியாக உன் இருதயத்தில் இருக்கிறதா? தடுமாறி அதிகளை பேசுகிறாயா? ஏவாள் மாதிரி அறகுறையாக உன் இருதயத்தில் வைத்திருக்கிறாயா? வார்த்தை சரியா பேசுகிறாயா? சூழ்நிலைகளுக்கு எதிராக பாம்பு வந்தது ஏவாளை வஞ்சிக்க. இன்றைக்கும் அதே பாம்பு எத்தனை பேரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறதே, ஓடுகிறார்கள். தேவன் சிரிச்சிட்ட ஒரு ஊரும் சபிக்கப்பட்ட ஒரு பிராணி. எவ்வளவு தூரம் போகலாம் வஞ்சிப்பிலே? இன்றைக்கு அப்படி என்ன பொழுது ஏன் உன்னோட இப்படி பேசுற? ஏன் பேசுற? நீ எங்க இருந்த நீ என்று கொஞ்சம் யோசிச்சுப்பா. கொஞ்சம் டேப்பர் ரிவைண்ட் பண்ணி பாரு. எங்கே இருந்தாய்? எந்த இடத்திலே வஞ்சிப்பிலே இருந்தாய்? ஒன்றுமே தெரியாது இருந்தாய். வார்த்தையின் வல்லமையோ இனி வரப்போகிற அவர் நாமத்தின் வல்லமையோ இப்பொழுது ருசிக்க வேண்டிய அவர் ரத்தத்தின் வல்லமையோ ரத்த அறிக்கையின் வல்லமை தேவ பிரசன்னம் பரிசு தாவியானுடைய நிறைவு ஆவியின் பாஷை நீண்ட நேரம் அவரோடு தொடர்பு கொள்ளும். கொஞ்ச காலத்துக்கு முதல்ல யோசித்துப்பார். ஒன்றுமே இல்லாமல் இருந்தாய்த்தானே? நினைத்தபடி எங்கேயும் போனாய், நினைத்தபடி இல்லாத பொல்லாத இச்சியான படங்கள் எல்லாம் பார்த்தாய். சிலர் இன்னும் அதிலே ஈடுபட்டிருக்கலாம். மனம் திரும்பும், விடுதலைக்காய் நாங்கள் ஜபிப்போம். ஆனால் நீ தொடர்ந்து அதை பார்த்து கொண்டிருந்தால் விஷப்பாம்புகள் அசுத்தார்களும் கண்களுக்கூடாக நுழையும். அந்த வேளையில் யாரும் உனக்கு விடுதலை கொடுப்பதில்லை, நிச்சயமாக முடியாது. நீ மனம் திரும்பும் வரை அறுத்தே தீருவாய். சினிமாவை போல அசுத்த ஆவிகளும் பயங்கர ஆவிகளும் இந்த மோகினி பிசாசும் வாலிப பிள்ளைகளை புட்டிக்கு அந்த சினிமா பாடல்கள் சிலர் போன்ல இன்னும் அந்த இது வச்சிருக்கிறார்கள். சினிமா பாடல்கள் என்னடாப்பா இது? ஒன்னும் பாட்டா ஒரு ராஜ்யத்தின் புள்ளி ஒன்று சொல்லலாமா? இந்த சினிமா பாட்டு நீ உனக்கு கால் பண்ற நேரத்தில் அவங்க கேட்டுட்டு என்ன யோசிக்கிறார்கள்? இது அவருக்கு மயமை கொண்டு வருமா?
அதை பத்தி கவலையே இல்லை. இன்றைக்கு எத்தனை பேர் வஞ்சிக்கப்படுகிறார்கள்? அது பரவாயில்லை, அது அந்த பொம்பளை கொஞ்ச நேரம் நிக்கட்டும், ஆதாம் வரட்டும் கேட்போம், அல்லது என்னாவது என்ன டார்லிங் சாப்பிடலாமா இப்படி சொல்லுது, நீங்க என்ன சொல்றீங்க, வேண்டியாச்சும் பொதுக்கியாச்சும் வாய்க்குள்ள போட்டு. எத்தனை பொம்பளைகள் இப்படி இருக்கணும் உண்டாக்கே, கேட்காத சத்தம் இறக்கு கேட்கறது. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க பிரதர். எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு ஆவியானவர் பவுல் மூலம் பேசும் நேரத்தில் 2 கொரிந்தியர் 11:3 வாளினுடைய வஞ்சித்த அந்த பழைய பாம்பு உங்களை கற்புள்ள ஒரு கன்னியை போல இந்த உலகத்தோடு விபச்சாரம் பண்ணாதே, இந்த உலகத்தாருடைய ஜீவியத்தை போல ஜீவித்து நீங்க அதோடு வேறு பேசித்தனம் பண்ணாதே. உங்களை கற்புள்ள கன்னியாய் ஒப்பு கொடுக்க நான் மனதாயிருக்கிறேன், ஆனால் வாளை வஞ்சித்த அந்த பாம்பு உங்கள் மனதையும் வஞ்சிக்கும் ஒன்று பயந்திருக்கிறேன். தேவன் உனக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்தார் என்று பவுலே எழுதி நான் 2 தீமோத்தேயு 1:7 இப்ப இங்க சொல்றான், பயந்து இருக்கிறேன் பிரதர், உங்களையும் வந்து கெடுத்துருமா அந்த பாம்பு. எத்தனை 2 கால் பாம்பு தெரியுது, வேலியால கதைக்குது, எத்தனை பாம்பு நோக்கியாக்குள்ளால வருது, காதுக்குள்ள பூருது. ஒரு புள்ள சொல்லிச்சுது, எனக்கு 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 சரியா பார்த்து கேட்க முடியுதில்லை பிரத, பாவமாக இருந்தது இனிமையெல்லாம் பிரத எனக்கு சீரனை. நான் சொன்ன அது ஒன்றா வச்சிருக்கிறாயா, அந்த செல்ல போனை வச்சிருக்கிறாயா பிரத, எறி தூக்கி பாம்பு வரும் அந்த வழியை எறி தூக்கி. உனக்கு சேவையில் முதல்ல நிப்பாட்டு, தண்டவாளத்தை களத்து, ட்ரெயின் வராம. அதை முதல்ல நிப்பாட்டு, அதையும் வச்சிருக்க வேணும். பேயும் வரக்கூடா, அவன் எண்ணமும் வரக்கூடா, இதையும் தலைவனைக்குள்ள வச்சிருக்க வேணும். தேவன் உனக்கு கொடுக்கும் வார்த்தையை என்ன செய்கிறாய்? இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் மெய்யாகவே மரணத்தை விட்டு ஜீவனுக்கும் இருளை விட்டு ஒளி நடத்துக்கும் சாத்தானின் அதிகாரத்தை அவனுடைய இருளில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ளே வந்தவர்கள். நீ அவர் கொடுக்கும் இந்த வார்த்தைகளை உன் வாயிலே போட்டு உன்னுடைய இருதயத்துக்கு அதை அனுப்பி அதன் பிறகு தொடர்ந்து அனுப்பி கொண்டிருந்து அந்த விசுவாசம் அங்கேயும் பற்றி பிடிக்கத்தக்கதாக நீ உன் வாயிலே அதை விட்டு விலகாதபடி செய்யாவிட்டால் நீ சபைகளுக்கு போய் உட்கார்ந்திருந்து எதையும் கேட்டு பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு அதை அறிந்துகொள். கேள்வி ஒன்றுதான், அவர் வார்த்தை உன் வாயிலா, அவர் வார்த்தை உன் இருதயத்திலா, அதன் பிறகு அந்த இருதயத்தின் நிறைவு நாளை நீ பேசுகிறாயா? ரோமர் 5 அதிகாரத்திலே நாங்கள் இந்த பூமியிலே ஆதாமின் மூலமாக ஆதாம் ஆளுகை இழந்தாலும் இயேசு வந்து நமக்கு அந்த ஆளுகையை அவர் திருப்பி கொடுத்தார், இப்பொழுது நாம் ஆளலாம். ரோமர் 5:17 அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினால், ஒருவனுடைய மீறுதல் யார், ஆதாமின் மீறுதலினாலே, அவன் முரட்டாட்டத்தினாலே ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, கண்களை திறந்து கொண்டு கீழ்ப்படியாமல் விட்டான். தேவன் கொடுத்த வார்த்தையும் முதுகுக்கு பின்னாலே அறைந்தான்.
Adam did not honor God's word. Adam தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அவருடைய குரலால் வந்த அந்த வசனத்துக்கு அவன் செவி கொடுக்கவில்லை. யாருடைய குரலுக்கும் சொல்லுக்கும் செவி கொடுத்தான்? ஏவாள். சோ அவர் வந்து கேட்டார்கள், அட நான் தவிர்த்த அந்த கனியை நீ சாப்பிட்டாயா? யார் சொன்னது நீ நிர்வாணியாயிருக்கிறாய்? அவன் சொன்னா, நீர் எனக்கு கொடுத்த அந்த பொம்பளை நீர் கொடுத்த, சும்மா இருந்தனா வடிவான ஒரு பியூட்டிக்கு குயினை கொண்டு வந்த நீர். Adam obeyed her voice. அவள் நீதா மனைவிக்கு நீ கீழ்படிந்தபடியாகும். உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் இயேசு இரண்டாம் மனுஷன் ஒவ்வொரு நேரத்திலும் என்ன சொன்னார்? இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி நீங்கள் வாசித்தீர்கள்? தாவீது பசியாக இருந்த பொழுது என்ன நடந்தது? All the time he was speaking and speaking and speaking and speaking the word. வார்த்தை பேசினார். அங்கால இங்கால பிறகே இல்லை. இப்ப இங்க பாருங்கோ, நாங்கள் ரட்சிப்பை பெற்றவர்கள். 5:17 ரோமர், ஒருவனுடைய மீறுதல் ஆதாம், ஒருவன் மூலமாய் மரணம், ஆதாமின் மூலம் மரணம் வந்து ஆண்டு கொண்டிருக்க, இன்னமும் மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. முறை முழுவதுமாக முறியடிக்கப்படவில்லை. நம்முடைய சரீரம் இப்போ இன்னமாக வரவில்லை. இயேசுனுடைய ரகசிய வருகை நேரத்திலே அது வரும். சரீரம் இப்போ ஆவி ஆத்துமா ரட்சிப்புக்குள்ளாய் வந்தது, ரட்சிப்பு அடைந்து கொண்டிருக்கிறது, ரட்சிப்பு அடைய போகிறது. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய இவன் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே இரண்டாம் மனுஷன் கர்த்தர் ஜீவனை அடைந்து நீ மறுபுறப்படைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். You will rule now, not after you die. நீ ஆளுவது இப்பொழுது, செத்ததுக்கு அப்புறம் அல்ல. எப்படி ஆள போகிறாய்? Speak the word. சூழ்நிலைகளுக்கு மாறாக அந்த வார்த்தையை பேசுவது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுத்தது. நாம் எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் உடல் சுதந்திரர்களாய் கிறிஸ்துவோடு இருக்கிறோம். தேவனோடு சுதந்திர, கிறிஸ்துவோடு உடல் சுதந்திர. தட் மீன்ஸ் இயேசுவுக்குரியதெல்லாம் நமக்குரியது, நமக்குரியதெல்லாம் இயேசுவுக்குரியது. இயேசுவும் பிதாவோடு அப்படித்தான் இயங்குகிறார். யோவான் 17 அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால், He says, Daddy, all what you have is mine, and all what I have is yours. உமக்குரியதெல்லாம் எனக்குரியது, எனக்குரியதெல்லாம் உமக்குரியது. இவர்கள் எல்லாரும் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். சுவிசேஷத்தை காட்டி நீரே இவர்களை எனக்கு தந்தீர், நான் அங்கு வருகிறேன், இவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இவர்களை எடுத்து போடும் என்று நான் சொல்லவில்லை. பரலோகமே என் சொந்தமே என்று பாட்டு படித்தாலும் எடுத்து போடாதே. அது அங்கே இல்லை. அது நான் சொல்றேன் உனக்கு விளங்கும்படி. இவர் உலகத்திலே இருக்கிறார்கள், ஆனால் உலகத்தினால் உண்டானவர்கள் அல்ல. என்னை போல நானும் உலகத்தினால் உண்டாகவில்லை. நீரே என்னை அனுப்பினீர், நீர் என்னை அனுப்பினது போல நான் இவர்களை அனுப்புகிறேன். பரிசுத்த பிதாவே, இவர்களை பொல்லாங்கிற இடத்திலே இருந்து காத்துக்கொள்ளும். நீர் என் மேல் வைத்த அன்பு, அவர்களுக்கும் அதே அன்பை நீர் கொடுத்திருக்கிற என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு செய்யும். ஓ மை காட், இது எல்லாத்தையும் வச்சு என்ன செய்யறாய்? இன்னமும் இவைகள் படிப்பிச்சதுக்கு பிறகு சிலர்
எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு அது அப்படி இது இதுப்படி அது எந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியாது சிஸ்டர், என்னுடைய சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது, நான் அது அப்படி இதுபடி நான் என்ன செய்ய எல்லாம் பேசிக்கொண்டு திரிகிறார்கள். வார்த்தையை பேசாமல், அதுக்குரிய வாக்கு தத்தத்தை பேசாமல், தேவன் தாமே என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் மகிமையில் நிறைவாக்குவார். அது தேவனுடைய வார்த்தை. பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல. அந்த விதையை போட்டு, அந்த விதையை நாட்டி, அந்த விதை நாட்டப்பட்ட விதை உள்ளே வேறுவிட வேணும். வேறுவிட்ட அந்த முளை கொஞ்சமாக மேலுக்கு அந்த நிலத்துக்கு மேலே முளை வர வேணும். தக்காளியை நாட்டுன்னு உடனே மண்ணுக்கு மேலே ஒரு தக்காளி பழம் வருதா? என்னண்டு கேட்குறேன், என்ன முறாத அறிக்க பண்ணிட்டே இருக்கிறேன், இப்பத்தானே தொடங்கினா நீ இத்தனை வருஷம் பரவாயில்லை என்று கொண்டு தெரிந்தாய். அப்ப எப்படி சித்தரிப்ப? கொஞ்சம் விசுவாசத்தில் நல்லம் சொல்ல போனால் உள்ளுக்கு பக்கிரிப்பிச்சை. ஆபாவா, நீங்கள் சொல்லப்படாதபடியால் நான் சொல்லவில்லை. உனக்கும் விசுவாசத்துக்கும் வெகு தூரமாயிருக்கிறது. வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் பெறவும், தன்னுடைய ஊழிய பாதையை செவ்வையாக்கவும், புத்திமானாய் நடந்து கொள்ளவும், எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனத்தை அழைத்துக் கொண்டு வந்த மோசே ஆண்டவர் அண்டை சொல்றான், அவனுடைய உடலை எங்கே தாட்டார்கள் ஒருவருக்குமே தெரியாது. இன்னும் வரும் நாட்களிலே எதற்காக மீகாவில் சாத்தானோடு மோசேயினுடைய சரீரத்தை எனக்கு தாழ்ந்து சண்டை பிடிச்சானோ எனக்கு தெரியாது. சில பூசாரிகள் இரவிலே போவார்களாம் சில சரீரங்களை தோண்டி சாத்தானுக்கு ஊழியம் செய்ய. ஓ மை காட், Now God tells Joshua, Joshua, மோசே உனக்கு கற்பித்த இந்த நியாய பிரமாண புத்தகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாவற்றிலும் படி செய்ய நீ கவனமாக இருக்க வேணும். இந்த வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும். எங்கே ஜபத்தை பற்றி பேசினாரா? இல்லை. உபவாசத்தை பற்றி பேசினாரா? இல்லை. ஜனத்தை கூட்டி நீ மீட்டிங் வைக்க வேணும் என்று சொன்னாரா? இல்லை. You know what he said? Joshua, come on now, listen to me. Let these words not depart out of your mouth. இந்த வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியவனாய். நீ நினைக்கிறேன் என்று கேட்டால், வெளியூர்ல இங்க வந்தியோ அல்லது இங்கே இருக்கிறியோ, உடைய தசம பார்த்தினா போறேன் பிரதர், என்னைய காணிக்கையை நான் போறோம். சில போடாமல் வேறங்கியெல்லாம் அனுப்புறான், இங்க வாரான். கிட்டடியில கேள்விப்பட்டிருந்த எவ்வளவு ஒரு 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 நன்றி கட்ட ஒரு சனம். பான் கடையில் போய் பானை வேண்டி போட்டு காசை கொடுக்குறாய், மிரட்டுற கடையில் ஏன், உனக்கு என்ன அவனோட தொடர்பு? அது வேறது, விடுவோம். இந்த வார்த்தை உன் வாயிலே, அது உன்னை விட்டு பிரியக்கூடாது. அப்ப நீ வந்து எந்த சர்ச்சுக்கு போறியோ அதை பற்றி ஒரு பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை உள்ளபடி பிரசங்கம் பண்ற ஒரு சர்ச், இயேசுவை உயர்த்துகிற ஒரு சர்ச், அவர் கற்றுக் கொடுத்த குறிப்பான உபதேசங்கள் எதில் அவர் சென்டர் பண்ணினார் மையமாக, பிசாசுகளை துரத்துவது, வியாதி கரங்களை வச்சு அவர்களை குணமாக்குவது, ராஜ்யத்தின் செய்தியை ஆரம்பிப்பது, ஊழியர்கள் சூஷர்களாக்குவது, எப்படியான இதுகள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு சபைக்கு நீ போக வேண்டும். நீ கட்டாயம் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றேன், எனக்கு போ விருப்பம் தான், ஆனால் எனக்கு பாஸ்டரோட நல்ல விருப்பம்.
நீ சிரிக்கிறாய், எத்தனையோ இடங்கள் இப்படியாக இருக்கிறான். அவங்கள வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல. பாஸ்டரோட விருப்பமா? ஆண்டவருக்கு தான் பிடிச்சம் எப்படிப்பட்ட ஒரு விருப்பம் அண்டியது. மனைவிக்கு இன்னும் தெரியாது போறகடா குதிர். என்ன வார்த்தை பேசப்படுகிறது இந்த காலகட்டத்தில்? ஆவியானவர் என்ன பேசுகிறார்? என்னண்டு கேட்கிறாய்? கிறிஸ்துமஸும் உயிர்த்த ஞாயிறு உனக்கு. செத்தவனாக கிடக்கிறாய், ஆண்டவர் உயிர்த்தண்டு. ஒரு சின்ன விரலானது ஆவிக்குரிய பிரகாரமாக, ஒரு சின்ன பிள்ளைக்கு தலைகடி காய்ச்சல் தலையில கை வச்சு துரத்துவாயா? காய்ப்பே சொல்லமா, இங்க தொண்டைக்குள்ள பிடிக்குது. அந்த பிள்ளைக்கு செய்த மாதிரி அது நோட்ஸ் எடுக்குது. Glory to God. I said glory to God. Glory to God. நான் கத்திருக்கேன் மைமை. Glory என்றால் மைமை. God என்றால் தேவன். Glory to God என்றால் தேவனுக்கு மைமை. தெரிணவாத விளங்கினதா? அண்டர்ஸ்டாண்ட்? உருட்சியால பாசேட்டே அது பரங்கி. So Joshua க்கு கொடுக்கப்பட்ட ரகசியம், Joshua Joshua listen, இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரிய விடாதே. சரி அப்பா, சரி பஞ்சாதி பேசுற நேரத்தை கூட பஞ்சாதியோட அத்தனை வாயில போடு போடு. பஞ்சாதி பிள்ளையா பேசினாலு சரியானதை பேசினே. அப்பொழுது உனது பாதையை நீ செவ்வையாக்குவாய். இது ஆக்களுக்கு விளங்க விடுகதில்லை, ஏண்டா அதுக்கு தோல்வி? நீ ஆளுக செய்திருவாய். நீ இப்ப கேட்கிற இந்த வார்த்தை எத்தனையோ நாட்களுக்கு பிறகுதான் மற்ற இடங்களுக்கு போ. இப்ப சில இடங்கள்ல நான் இப்படி பேசுற நேரத்திலேயே அது இன்டர்நெட்டுக்குள்ளால போய் மற்ற இடங்கள்ல பார்க்கலாம். அப்படி செய்யலாமா என்று கேள்விப்பட்டேன். நான் இங்க வார்த்தை கொடுக்க நேரமே வவுனியா, யாழ்ப்பாணம், மண்டு அப்படியான இடங்கள்ல பார்க்கலாம். நான் இப்பொழுது பேசும் நேரத்திலே நீ என்னை பார்க்கிற அவரை அங்கேயும் பார்க்கலாம். அப்படியெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டோம் நாங்க. அறிவு பெருகி போமன்னு சொல்லி தானியர் மூலமாக தேவன் சொன்னார். அவன் இந்த நேரம் வாயில போட்டுக்கொண்டே இருந்தான். அதனாலே அவன் எப்பயோது வாங்கிட்டான் எல்லாத்தையும். அந்த 13-14 அதிகாரத்தில் எண்ணாங்க பார்த்துல, அதில் இவங்க 10 பேர் வந்து சொன்னாங்க போயிடலாம், அதே அங்கே ராஜதங்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு பயமாக இருந்தது, அவங்க பெரிய ராஜதங்கள். அவர்கள் அவர்கள பார்வையில் அவங்களோட பார்வையிலே நாங்கள் வெட்டுக்களையும் மாதிரி இருந்தோம். அவன்கிட்ட கண்ணுக்குள்ளே பூந்துட்டான் அப்படி என்று சொல்லி கிடக்கிற சனம் முழுவதையுமே அந்த அவிசுவாசத்தின் ஆவி அவங்களுக்கு போட்டு, இஞ்ச பாவம் இந்த ரெண்டு குழந்தைகள் மாதிரி இருந்த ஜோஷுவாவும் காலேபும் அவங்க தயவு செய்து சத்தம் போடுவோம். வாசிச்சுப்பா, இதை அடக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டம் வேண்டாம். 600,000 பேர் சொன்னாங்க நாங்கள் போகலாம், நாங்கள் போய் அதை எடுக்கலாம், கத்திரங்கள் மேல் பிரியமான கட்டாயம் நாங்கள் போலாம். அவர்களுக்கு ஒரு பான் துண்டு சப்பி துப்பலாம், நாங்கள் போவோம், உடனடியாய் போவோம். இவர்கள் சொன்னார்கள் இல்லை, ஆங்கில ராஜ்யத்துகள் உண்டு. பிரதர் புழையா பேசின 10 பேர் அழிஞ்சாங்கள், சனத்து கெடுத்தாங்கள், வாதை வந்தது. மற்ற சனம் போகையிலாண்டு அழுதது எல்லாம் ஆண்டவர் சொன்னார், சரி
நீங்கள் வேணா அந்தரத்துக்குள்ளே திறமுகோ. சாகத்தானே விரும்பின நீங்கள் போ, உங்களோட மற்ற பிள்ளைகளை நான் கொண்டு போறோம். 40 வருஷத்துக்கு பிறகு 20 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளையும் தான் தேவன் அங்காலே அனுப்பினார். ஜோஷுவாவும் காலையும் போனார்கள். ஏ வார்த்தை வார்த்தை ஆனா சொன்ன நான் நெருக்கமும் சூழ்நிலையும் வேறு, வார்த்தையை திருப்புறதுக்கு வேறு, உனக்கு மட்டுமில்லை எனக்கு. நான் சொன்னேன்லையா உனக்கு எப்படி என்று கேட்ட நேரம் கொஞ்சம் வீக்கா இருக்கு சொல்லி போட்டேன். முடிஞ்சதா அல்லவர் வீக்கண்டா கொஞ்சம் பலவீனமா இருக்கண்டு. அது வேத புத்தகத்தில் இருக்கா? இருக்கா? பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவுள் என்று சொல்ல கடவுள் எதால சொல்றது? வாயால. ஒன்று ஓடல என்னதான் செய்ய போறீங்களோ தெரியா. முதல்ல 2 கால் பாம்புகளுக்கு கவனம் ஆயிருங்க, புத்திசாலிகளாக நல்லா வடிவா காட்டி கொடுங்க. எல்லாத்தையும் குடிச்சு பாம்பு லேசா வரட்டும். இங்க போறீங்க? நீதிமொழிகள் 18:22 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில், அது விரும்புகிறவர்கள் அதை சாப்பிடுவார்கள், அதாவது அதன் பலனை அனுபவித்தே தீர்வார்கள் இந்த உலகத்தில். மரணமும் ஜீவனும் தேவனுடைய அதிகாரத்திலே இல்லை. மரணமும் ஜீவனும் தேவனுடைய அதிகாரத்திலே இல்லை. மரணமும் ஜீவனும் பிசாசுனுடைய அதிகாரத்திலே இல்லை. மரணமும் ஜீவனும் மூக்குக்கு கீழே ஒரு துவாரம் இருக்குது, அங்க வாங்கி இருக்குது. நாவின் அதிகாரத்திலே யாரையும் குற்றம் சொல்லாத, மரணத்துக்குரிய காரியங்கள் ஏற்பட வேணுமா? அவைகளை குறித்தேவா யாரிக்க பண்ணு? குறிப்பாக வழக்கமாக ஹவ் ஆர் யூ, நீங்க எப்படி, உங்க சுகமா, உங்களோட வேலை இல்லாம என்ன மாதிரி வரப்போது? இப்ப வாயால தேவ வசனத்துக்கு சார்பாக இல்லாத வசனங்கள். ஏ உன்னிடத்துல ஏவாள் மாதிரி சரியான வசனம் அங்கே இல்லை. இல்லை தடுமாறி பேசுகிறோம், இதயத்திலே நிறையவில்லை. இந்த உலகம் ஒரு சொற்கள் அடங்கிய ஒரு உலகம். காலை எழுந்ததில் இருந்து படுக்கைக்கு போகும் வர பிசாசு பார்த்து கொண்டு நிற்குது, எந்த வார்த்தை உங்க வாயால வந்து நான் அதை நடப்பிக்கலாம்? அதே வழியில தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், இந்த பிள்ளை நான் இவ்வளவு வார்த்தை கொடுத்தும் இந்த வாக்குத்தத்தங்களை வாயால அறிக்கை பண்ணதும் இல்லை, பாடமாக்குதும் இல்லை, ஒன்றும் செய்தும் இல்லை, மண்டையெல்லாம் வேறங்கையோ எண்ணமெல்லாம் ஒரு இடத்தையே நாடுதே. என்ன பறவை சிறகடித்து பறக்கிறது? பிரதர் பேசுகிறார், மண்டபத்தை விட்டு வெளியாலே பறக்கிறது. அப்படி இருந்தால் என்னண்டு நீ புத்திமானாக நடக்க போகிறாய்? என்னண்டு நீ காரிலுள் பெருக நீ அதை ஜெயிக்க போகிறாய்? தேவனுடைய ராஜ்யம் வரும் வார்த்தையிலே இல்லை, வல்லமையிலே இருக்கிற. நடக்குது தானும் வாரதான் பைபிளோட எச்சரிச்சடவை நான் சொல்லி இருக்கிறேன். நீ
தேவனுடைய வார்த்தை வாயிலே போட்டு அதை இருதயத்திலே இருந்து இருதயம் நிறைந்து வாயினால் இனி பேசும் நேரத்திலே தேவன் உனக்கு காட்டி கொடுப்பார் காரியங்களை. இங்கே காட்டி எனக்கு சரியா வரல, இந்த வார்த்தை உன் வாயிலே, இந்த வார்த்தை உன் இருதயச்சரை, அதுக்கு பிறகு இந்த வார்த்தை உன் வாயிலே. அதுதான் தேவனுடைய ஒழுங்கு, தேவனுடைய ஒழுங்கு. The mouth, the heart, the mouth, from the heart to the mouth. உள்ளுக்கு போய் ஆவியானவரோட கலந்து, உன் ஆவியோட கலந்து, விசுவாசத்தை மல்லி எடுத்துக்கொண்டு, இப்ப வெளியால வந்து நீ அந்த வார்த்தையை கக்கிற நேரத்தில் the things begin to happen. I said things begin to happen. காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு வாயில முட்டை உச்சிக்க போனோம். அந்த வார்த்தை, அந்த வார்த்தை, ஒரு பிள்ளை வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தது. ஒரு பேய் இடையில வந்துட்டு, வழக்கமா ஒரு பிள்ளைகிட்ட வார ஒரு பேய் இடையில வந்துட்டு, இந்த பிள்ளை கொடுத்த வார்த்தையில அறிக்க பண்ணி கொண்டிருக்குது. அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரத்தால் வந்ததுக்கு பிறகு சொல்லிச்சு, நான் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு வந்திருப்பேன், இப்போ வார்த்தையாக என்ன சொல்லி கொண்டிருந்தாள், எனக்கு வர முடியலை. செவி உள்ளவன் கேட்க கடவுள் அவர் கொடுத்த வார்த்தையை வாட்டிட்டு எத்திலே வாயர், நீ குருடர்களுக்கு பார்வையை கொடுக்கவும், அவர்கள் அறியாத பாதையிலே அவர்களை கொண்டு வந்து, அவர்களுக்கு தெரியாத பாதையிலே அவர்களை நடத்தி கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக கோணலானதை நேராக்கி, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்குவேன், அப்படியெல்லாம் செய்து அவர்களை கைவிடாத இருப்பேன். நீ சொல்ல 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 அது உள்ளுக்கு போய் அது வேர் விட்டு 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 மகம் இங்கே இருந்து வளர்ந்து கொண்டு வேண்டும் வந்து இதுக்குள்ளால துளிர் வந்து அந்த அறிக்கையும் வந்து இப்ப பூ பூக்குது அறிக்கப்படுற நேரம் அந்த விசுவாசத்தோடு அந்த நெற்றுப்பு பறக்க போகிறது. அதுதான் கர்த்தருடைய வழி. That is his way. சேர்ச்சுக்கு வாங்க நோட்ஸ் எடுப்பேன். நான் ஒருவருடைய பிரச்சனைக்கு போறதில்லை. நான் ஒரு அழகதை என்னோட அழகு சொல்றதில்லை. நல்லாம் நல்லாம். ஆனா தேவன் சொன்னது நீ செய்யவில்லை. இந்த வார்த்தை, இந்த வார்த்தை, இந்த வார்த்தையும் வாயில் இருக்குதான தங்கள் எத்தனை வாக்குத்தத்தங்களை பாடமாக்கி இருக்கிறாய். உன் சூழ்நிலைக்கு மாறாக எதிராக சொல்ல வேண்டிய இருளை பார்த்து வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்ன தேவனைப் போல நாம் அந்த சூழ்நிலைக்கு மாறாக சொல்ல வேண்டிய அந்த வாக்குத்தத்தத்தை அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு நீதிமொழிகள் நாளே அது ஜீவனும் ஆரோக்கியமாக இருக்கு. கண்டுபிடிக்க வேணும் அந்த வாக்குத்தத்தத்தை. நாங்க அதுக்கு கண்டுபிடிச்சு பேச வேணும், வாயில போட வேணும், அதை பாடமாக்க வேணும், செய்து வாரம். டிசம்பர் வாரத்துக்கு இடையிலையும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது செய்துவான், விடாமல் செய், விடாமல் செய். நான் சொல்லி விடாமல் செய்யுங்கள்.